வணக்கம். தூக்கம்ன்றது உயிர்களுக்கு அவசியமான ஒன்று. அதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம். தூங்குகிற நேரம் அப்படின்னு பார்க்குறப்ப குழந்தைங்க வந்து ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். நடுத்தர வயதில் இருக்கிறவங்க சுமார் 7 லேருந்து 9 மணி நேரம் வரைக்கும் தூங்குறது அவசியம். 65 வயதிற்கு மேற்பட்டவங்க சரியாக 7 மணி நேரம் தூக்கம் வந்து போதுமானதாக இருக்கும். இரவு நேர தூக்கம் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேர இருட்டில் தான் ஒரு சில சுரப்பிகள்லாம் நம்ம உடம்புல சுரக்குது. அதனால் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் கழித்து தூங்குறது அல்லது தூங்காமல் இருக்கிறதால மன அழுத்தம், உடல் எடை அதிகரிக்கிறது, அல்சர், இது மாதிரி நோய்கள் வந்து உண்டாகுது. தூக்கத்தை அடக்கினா ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி சித்தர்கள் வந்து பாட்டாக சொல்லியிருக்காங்க. அதை இப்போ சொல்கிறேன். நித்திரை அடங்கி போக நிகழ்த்திடு கருமங்கேலாய், நித்தமும் தலைகணப்பு நின்றகண் நோதலாகி, சித்தத்தில் செவிடுண்டாகி தெளிவறு பேச்சும் உண்டாம், உற்றதோர் உறக்கம் தன்னில் உண்டாம் ஒரு வாய்வின் கூரே. இதுக்கு என்ன பொருள்னா, தூக்கத்தை வந்து நம்ம அடக்கும்போது அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே வந்து நம்ம தலைகனமாக இருக்கிற மாதிரி, அதாவது தலை பாரமாக இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் கண்கள் வந்து சிவந்து இருக்கும், கண்கள் தெளிவாக தெரியாது, செவிடாக இருக்கிற மாதிரி இருக்கும், பேச்சு வந்து தெளிவாக இருக்காது, அதேமாரி நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறவங்கள்ட்டையும் நம்மளால சரியாக பேச முடியாது, அந்த மாதிரி இருக்கும், புரிஞ்சிக்க கூடிய தன்மையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் தசவாயுக்கள்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு வாயுவோட அந்த தன்மையையும் அது வீணாக்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் நம்ம சரியாக தூங்காமல் இருக்கிறதால பின்னாடி வரக்கூடிய நாட்களில் வந்து ஒவ்வொரு பெரிய நோய் வர்றதுக்கும் காரணமாக அமையுது அப்படின்னு அமெரிக்காவோட வெர்கினி பல்கலைக்கழக மருத்துவ அறிஞர் மாத்யூ வால்கர் வந்து சொல்லியிருக்காரு. இளமையில் நல்லா தூங்கி எழுந்தவங்க முதுமையில் ஆரோக்கியமாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு ஆய்வில் தெரிய வந்திருக்கு. குறைவாக தூங்குறது எப்படி உடல் நலத்திற்கு கேடாக இருக்குமோ அதேமாரி அளவுக்கு அதிகமாக தூங்குறதும் வந்து உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். நம்முடைய முதுமையை வந்து முன்கூட்டியே வர செய்யும். இரவில் வந்து அதனால் தூங்க செல்றதுக்கு முன்னாடி அந்த நேரத்தை வந்து வரையறுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.